இயற்பியல் மதி. நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் வசனம் சங்கீதம் 103:1 முதல் 22ஆம் வசனம் வரை சொல்ல போகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வரவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் நெருக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுதுக்கு சமணமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவையும் கத்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேவுக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கவும் இறக்கவும் நீடிய சாத்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளலர், என்றென்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி காட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவருக்கு பயிற்றுகளும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்கொள்களுக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் தம்முடைய பாவங்களை தம்மை விட்டு விளக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தம்மை பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவுகூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பானதாக இருக்கிறது. வேலியின் புஷ்பத்தை பொறுப்புகிறான். காற்று அதிமேல் வீசினோடைய அது இல்லாமலே போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தர் கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை சவிக்கிறார். அவருடைய ராஜதிகம் சர்வத்தை ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற சகல சௌரிய பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற அவருடைய பணிவிட காரணா இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடம் உள்ள அவருடைய சகல கிருபையும் அவரை ஸ்தோத்தரிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.